இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வந்தே பாரத் ரயில்ல வந்திருக்கேன். இது வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவம். ஏனென்றால் தென்பகுதி மக்களோடு, நெல்லை மக்களோடு, அந்த பகுதி மாவட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயில்பட்டி, விருதுநகர், இந்த மாவட்ட மக்களோடு பயணித்து, இன்னும் சென்னைக்கு போகிற, திருச்சி சென்னை போகிற மக்களோடு நான் பயணித்தேன். உண்மையிலேயே இன்று மிக மகிழ்ச்சியான தினம். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், தென்பகுதி எப்பவுமே புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக தான் இருந்து கொண்டிருந்தது. மக்கள் இந்த பகுதிக்கு முன்னேற்றம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று சென்னைக்கு மட்டுமே 9 ரயில், இன்னைக்கு சென்னைக்கு மட்டுமே 2 ரயில், ஒன்று வந்து விஜயவாடா டு சென்னை, இன்னொன்று திருநெல்வேலி டு சென்னை. ஆக இனிமே யாருமே தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றோ, தமிழகத்தின் மீது மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என்றோ, பாரத பிரதமர் தமிழகத்தின் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை நம்ப வேண்டும். ஏனென்றால் அதுக்கு ஏற்றால் போல இந்த வேகமான வளர்ச்சி, கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா ஐயா, வேகமான வளர்ச்சி, வேகமான ரயில் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ரயில்பட்டி தொழிற்சாலைக்கு, பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலைக்கு நானே போனேன். இறக்குமதி முதலாம் ஆயிட்டு இருந்தது பெட்டி, இப்ப நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பான இந்தியா மூலம் இந்த பெட்டிகள் எல்லாம் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது. ஆக இது மிகப்பெரிய பேரு. அது மட்டும் இல்லை, நான் ரயில்ல வரும்போது மக்கள்கிட்ட பேசினேன், நல்ல சீட்டு, நல்ல வசதி, நல்ல லைட்டு, நல்ல டாய்லெட்டு, நல்ல சாப்பாடு, மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதனால் அந்த மகிழ்ச்சியை அப்படியே எடுத்துக்கொண்டு பாரத பிரதமர்கிட்ட கொடுக்கலான் இருக்கேன். இல்லை, எதுவுமே புறக்கணிக்கப்படல. புறக்கணிக்கினா எப்படிங்க ட்ரெயின், அதாவது இது வேகமாக வருகிற ரயில், அதற்கு என்று சில ஸ்டேஷன் தான் வைக்க முடியும். திடீர்னு நிறுத்தினா வேகத்தை குறைக்கணும். ஆனாலும் கோயில்பட்டி மக்களின் கோரிக்கை ரயில்வே அமைச்சருக்கு சொல்லப்படும், நிச்சயமா நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கலாம். யாருமே புறக்கணிக்கப்படல. ஏன்னா புறக்கணிக்கப்பட்டால் என் ரயில் எப்படி இங்கே வரும்? கோவைக்கு அடுத்தாலே நமக்கு நெல்லைக்கும் சென்னைக்கும் தான் ரயில் வந்திருக்குது. இதுக்கு முதல்ல நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எல்லாரும் மிக்க மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் ரெக்கார்டே பண்ணியிருக்கேன், மிக்க மகிழ்ச்சியாக. குழந்தைங்கக்கிட்ட கேட்டேன், நான் பெரியவங்க கிட்ட கேட்டேன், அதில் இருந்தவங்க எல்லார்ட்டையும் கேட்டேன், உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். ஒருத்தவங்க சொன்னாங்க சீட்டுன்னு சொன்னாங்க, சுழன்று சீட்டை கொண்டு வர முடியும்னாங்க. சில பேர் சின்ன குழந்தைங்களாம், ஜன்னல் பெருசாக இருக்குது, வேடிக்கை பார்க்கலான்னு, நாங்கள் லைட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை அழகாக பைலட்டை பேசலாம், இதை ப்ரெஸ் பண்ணான்னு சொன்னாங்க. இந்த டோர் பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக் டோராக இருக்குது, அதே சமயத்தில் ப்ரெஸ் பண்ணால் திறக்குதுன்னாங்க. எல்லாத்தோட சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, டாய்லெட் பிடிச்சிருக்குன்னாங்க, ஏசி பிடிச்சிருக்குன்னாங்க. எதை தான் பிடிக்கல, ஒட்டு மொத்தமாக ஒரு பாப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ரயிலே எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் நீங்கள் வந்தது அதை விட பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அதனால எல்லாமே பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். வேற என்னப்பா, உட மதுரைக்கார தம்பிங்களெல்லாம் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்க்கறது தான் மதுரையில் இறங்கினேன் நான். இப்போ நான் ஹைதராபாத் போகிறேன், அங்கேயும் அன்னைக்கு வந்து ஹைதராபாத் டு பெங்களூர் ரயில். ஆனால் ஹைதராபாத் ரயிலில் நாங்கள் வந்து முதல் குடிமகளாக அங்கே கொடியசிச்சிருக்கணும். ஆனால் சாதாரண குடிமகளாக, தமிழகத்தோட மகளாக ரயிலில் பயணம் செய்யணும்னு நான் இங்கே வந்தேன். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு நேரம் போனதே தெரியல, எப்போ கோயில்பட்டி வந்ததுன்னு தெரியல, எப்போ விருதுநகர் வந்ததுன்னு தெரியல, எப்போ மதுரை வந்ததுன்னு தெரியல. அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக